கேகேஆருடைய பிளே ஆஃப் வாய்ப்பை பறிச்ச ரிங்கு சிங்குடைய விக்கெட் நோபால்னு கண்டுபிடிக்கப்பட்டதால சர்ச்சை கிளம்பியிருக்கு. இந்த ஐபிஎலோடைய 66வது லீக் மேட்ச்ல லக்னோ கேகேஆரும் மோதினாங்க. இதுல 2 ரன்ஸ் வித்தியாசத்துல சம த்ரில்லிங்கா லக்னோ ஜெயிச்சாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ 20 ஓவர் முடிவில் 210 ரன்ஸ் அடிச்சாங்க, அதுவும் நோ லாஸ்ல. அதுக்கப்புறமா கேகேஆர் கடைசி வரைக்கும் விளாண்டாங்க. 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 208 ரன்ஸ் அடிச்சாங்க. கேகேஆர் ஒரு கட்டத்தில் தோத்துரும் தான் நினச்சாங்க, ஆனால் அதை மாற்றி அமைச்சாரு ரிங்கு சிங். நம்பர் 7ல கிளம்புறாங்கன்னா அவரு 15 பந்துகளில் 40 ரன்ஸ் அடிச்சாரு. இதில் 4 சிக்ஸஸ் 2 பவுண்டரி தொடங்கும். கடைசி ஓவரில் 21 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வீசிய கடைசி ஓவருடைய மொதல் 4 பந்துகளில் பவுண்ட்ரி, சிக்ஸர், சிக்ஸர், டபுள்ஸ் நடிச்சிட்டாரு. இதனால் கடைசி 2 பந்துகளில் 3 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் ஸ்டாயினிஸ் வீசிய ஒயிட் லைன் பந்தில் ரிங்கு சிங் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இதனால் கேகேஆர் டீம் தோத்துட்டாங்க. இப்படி இருக்க இந்த விக்கெட்டில் புது சர்ச்சை கிளம்பியிருக்கு. அதாவது மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வீசிய அந்த பந்து நோபால்னு சொல்லப்படுது. இது பற்றியான வீடியோ இணையத்தில் வெளியே இருக்கு. அதில் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கிரீஸை விட்டு காலை வெளியே வச்ச மாதிரி தெரியுது. இருந்தாலும் அது தெளிவாக தெரியல. பரபரப்பில் அம்பையர் அதை கவனிக்கவே இல்லை. ஒரு பக்கம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் போட்டது நோபால்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கரெக்டான பால் தான் போட்டிருக்காருன்றாங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸை சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஓவர் ஸ்டெப்பே வைக்கல அப்படின்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிரீஸை விட்டு அஹேடாக போகிறதுக்கு முன்னாடியே தன்னோட ஃபூட்டை லேண்ட் பண்ணிட்டார் அப்படின்றாங்க. சில பேர் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, அதாவது மார்க்கஸ் ஸ்டாயினிஸோடைய ஹீல் பேக் ஆஃப் த லைனில் தான் இருக்குது, அதனால் இது நோபால் இல்லைன்றாங்க. ஆனால் ஒன்று, இது நோபாலோ இல்லை நோபால் இல்லையோ, கண்டிப்பாக லக்னோ சூப்பர் ஜென்ஸுக்கு இது மேஜரான பிரேக் த்ரூ தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் ரிங்கு சிங் லக்னோ கிட்டேருந்து மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான முக்கியமான சூழல்களில் தேர்ட் அம்பையர்ஸ் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். ஏன்னா ஒரு நோபால் மேட்சே சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். ஏன்னா கிரிக்கெட்டில் எத்தனையோ நோபால் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் இருக்கும். ரிங்கு சிங்கோட இந்த விக்கெட் நோபால் மூலமாக இவ்வளோ சர்ச்சையை கிளப்பும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரிங்கு சிங் ஆடினது நம்ப முடியாத ஒரு இன்னிங்ஸ். எப்பயாவது இந்த மாதிரியான இன்னிங்ஸ் ரேராக ஐபிஎல்ல நடக்கும். உண்மையிலே இந்த மேட்சில் ரிங்கு சிங் ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டார். ஆக்சுவலாக இந்த ஐபிஎல்ல அம்பையரிங்கே சரியில்லைன்ற குற்றச்சாட்டு இருந்துட்டு வருது. இந்த சூழலில் ஒரு டீமுடைய பிளே ஆஃப் சான்ஸே போயிடுச்சு. இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் போட்டது நோபாலா இல்லையா, உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.